வெல்கம் டு மானாமரி சமையல். நான் இப்போ வந்து எங்கள் ஊர் பெருமையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மானாமரை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் மதுரையிலேருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்குது. மானாமரை வந்து மண்பாண்டத்திற்கு பேர் போன ஊர். இங்கே வந்து செங்கல், சித்துக்கள் இதெல்லாம் கூட தயார் பண்ணுறாங்க. இந்த ஊர் கடை வந்து உலக பிரசித்தி பெற்ற வாத்தியமாக விளங்குது. மானாமரை ஒரு சந்திப்பும் கூட. இங்கிருந்து மதுரை, காரைக்குடி, விருதுநகர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் ரயில் தொடர்பு இருக்குது. வைகை ஆறு இந்த ஊரை ரெண்டாக பிரிக்குது. இதுக்கு வந்து மானரமா மதுரை அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. ராமாயணத்தில் வந்து சீதையை மீட்கிறதுக்கு ராமர் போகும்போது அனுமன் படையோடு இங்கே தான் தங்கியிருந்ததாக வரலாறு கூறுறது. அதனால தான் இந்த ஊருக்கு வந்து மானரமா மதுரை, அது மருவி மானாமதுரை அப்படின்னு பேர் வந்துருச்சு. வைகை நாகரிகத்தை உலகத்திற்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கிற கீழடி இங்கிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது, மதுரைக்கு போகிற வழியில். தாயமங்கலங்கிற பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலும் இங்கே தான் இருக்குது. பிள்ளையார்பட்டி, பட்டமங்கலம், திருக்கோஷ்டியூர், காரைக்குடி எல்லாமே எங்கள் ஊர்லேருந்து 1 மணி நேர பயணம்தான். வைகை ஆற்று ஓரத்தில் ஆனந்தவள்ளி சோமநாதர் ஆலயம் இருக்குது. மதுரையில் எப்படி மீனாட்சிக்கு சித்திர திருவிழா ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறாங்களோ, அது மாதிரி எங்கள் ஆனந்தவள்ளிக்கும் விமரிசையான சித்திர திருவிழா கொண்டாடுவாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்படி மதுரை மானாமரை பற்றி நிறைய பெருமைகளை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். தேங்க்யூ.